Hey guys, இன்னைக்கு நம்ம இன்னைக்கு என்னோட இன்னைக்கு என்ன சொல்ல வந்தேன்? Hey மக்களே, welcome back to our channel Pentholis. It's me சங்கீதா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து பல வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னோடய பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். நான் இந்த உலகத்துக்கு வந்து 24 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு சன்ரைஸ் இருக்குது, அப்படியே என் மூஞ்சில் வந்து சுள்ளுன்னு அடிக்குது. அதனால தான் என் மூஞ்சி இவ்வளோ கோரமாக போகுது. ஸோ ஜஸ்ட் இக்னோர் மை அவாக் அண்ட் ஃபேஸ் ஓகேவா? இன்றைக்கி எங்கே சுற்றுறேன், என்ன பண்ண போகிறேன், டே ஃபுல்லாக என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஒரு விலாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐ எம் பேக். நான் கிளம்பிட்டேன். இதுதான் என்னோட பர்த்டே ட்ரெஸ். என்னோட ஃப்ரெண்டு ஆன் தி வேல இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டாங்கன்னா சேர்ந்து போயிடலாம். அண்ட் இந்த ஷர்ட் வந்து நான் மீஷோவில் தான் எடுத்தேன். நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம் மீஷோவில் ஒரு ஷர்ட் மாதிரி எடுத்தேன், நல்லாவே இருக்குது. ஸோ நான் போகிற இடம் வந்து ரொம்ப புதுசு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் விசிட் பண்ண போகிறேன். சரி வாங்க, அங்கே போய் என்னலாம் பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் சொன்ன பிளேஸ் இது தான். சென்னையில் ஈஞ்சம்பக்கத்தில் இருக்கிற ஸ்னோ கிங்டம், இங்கே தான் ஆக்சுவலாக விசிட் பண்ண போகிறோம் நம்ம. அண்டு எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே விசிட் பண்ணுறது. ஸோ உள்ளே போய் எல்லாம் அலப்பறை பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். வெளியில் உங்களுக்கு அப்பியரன்ஸ் பார்த்தாலே தெரியும் அந்த ஸ்னோ மாதிரி இருக்கணுங்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உள்ளே போய் டிக்கெட் எடுத்துட்டு என்னன்னு பார்ப்போம். உள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் அவங்களே ஒரு பேக் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் நம்ம ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு சூட் கொடுப்பாங்க, லைக் ஷூஸ், ஓவர் கோட்டு அண்ட் க்ளவுஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த ஸ்னோ உள்ளே இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் வேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, இன்க்ளூடிங் சாக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை வேர் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். இதுதான் என்ட்ரன்ஸு அந்த ஸ்னோ ஏரியாக்குள்ளே நம்ம போகிறதுக்கு. உள்ளே போனதுமே அப்படியே ஜிவ்வுன்னு ஆயிடுச்சு எனக்கு. சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்டர் ஆனதும் ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 20 மினிட்ஸ் கிட்டே நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். 1 hour இருக்கு ஆக்சுவலாக அவங்க கொடுக்குற டைமு, அதில் 20-25 மினிட்ஸ் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். பிளேசஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்லா அந்த ஸ்னோ கரடிக்கெல்லாம், ஸ்னோ பொம்மை, ஸ்னோலே வந்து அந்த இக்லூ அந்த மாதிரி நிறைய பண்ணி வச்சுருப்பாங்க. ஆர்டிஃபிஷியலாக நல்லாயிருக்கும். ஒரு ஸ்னோவி ஏரியாக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு. ஊதி ஊதி பார்ப்போம், அது புகை வரும் பாருங்கள் வாயில் அந்த மாதிரி. அப்புறம் ஸ்னோ ஸ்லைடு, அது போகணும்னு பார்த்ததுமே ஆசையாயிடுச்சு. ஸோ அது போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். கையில் எடுக்கிறேன் அந்த ஸ்னோ பாருங்கள் எப்படி உறைஞ்சி கட்டி இருக்குன்னு. குளிர்ச்சி அப்படியே கையில் எடுக்கும்போதே. நெக்ஸ்ட்டு ஸ்னோ ஸ்லைடு போகலான்னு சொல்லிட்டு கையில் ஒரு டூல் வச்சுருக்கேன் பாருங்கள், அது பேர் எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ அதை வச்சுட்டு ஏறுறேன் ஏறுறேன். நமக்கு பார்க்க தான் ஆக்சுவலாக சின்னதாக தெரியுது ஸ்டெப்ஸ், ஆனால் போய்கிட்டே இருக்குது ஏற ஏற. மேலே ஹைட் ஆக பயமாக இருக்குது, ஏன்னா கீழே இந்த ஸ்டீலுக்கு நடுவில் கேப் இருக்கும். கீழே பார்த்தோன்னாலும் ஸ்னோஸ் தான் இருக்கும். ஸோ அது பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் வீதி ஆச்சு, பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் செமையாக இருந்துச்சு. அந்த ஸ்லைடாக சுற்றி வரும்போது கொஞ்சம் நல்லா அட்வென்ச்சராக நல்லா இருந்துச்சு.
இடத்த பார்த்ததும் செம ஜாலியாகிடுச்சு எனக்கு. ஓடிட்டு சுற்றிட்டு இப்படி தான் இருந்தேன் அங்கே, எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு கிளிப்பிங் வரும், குளிரில் கை கால்லாம் கொஞ்சம் வெட்டி வெட்டி இழுக்கும், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த 1 hourங்கிறது இதுலேயே எனக்கு எல்லா எனர்ஜியும் போயிடுச்சு. செம்மையாக பசிக்குது, தூக்கம் வருது, எங்கடா ஹோட்டல் இருக்குது, போய் எப்படா உட்காருவோம் பந்தி இல்லைங்கிற மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் பக்கத்தில் பார்பெக்யூ நேஷன் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தோம் அங்கே விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 40-45 minutes ட்ராவல் பண்ணோம், அங்கே ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்பெக்யூ நான் வரதும் இதான் ஃபஸ்ட் டைமு. அண்ட் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டாங்க. வெல்கமிங்லேருந்து டில் நம்ம அங்கேருந்து கிளம்புற வர அவங்களோட கேர் வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெஷ் லுக்கோட ஸ்மைலோட என்ன வேணும் இது ட்ரை பண்ணுங்கள், அந்த ஃபுட் ட்ரை பண்ணுங்கள், அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. செம்மையாக சாப்பிட்டேன் ஆக்சுவலாக. இங்கே நான் ஓனாக காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நைஃபு ஃபோக்கு பிளேட்ஸ் எல்லாம் இருக்கும். அண்டு ஸ்டார்டர்ஸ்க்கு வைக்கிறதுக்கு ஸ்டவ் இருக்கும், நம்ம டேபிள்லேயே ஸ்டவ் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம கண்ணு முன்னாடியே ஸ்டார்டர்ஸ் எல்லாம் ஹீட் பண்ணி நம்மளே எடுத்து சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்கும். ஸ்டார்டர்ஸ் நான் ஒவ்வொன்றா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த கார்ன் சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த கார்ன் மட்டுமே 3 தட்டு உள்ளே போயிருக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் சிக்கன், இதுவும் கார்ன் தான் ஆக்சுவலாக. கார்னை வந்து அப்படியே ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொடுப்பாங்க. அப்புறம் மட்டன் பீஸு, நிறைய வெரைட்டி. பைனாப்பிளை வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டர்ஸே பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒரு 1 hour உட்காந்து மொக்கு மொக்குன்னு மொக்குனேன். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களே வந்து மட்டன் வச்சு ஏதோ ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தாங்க, அது கொடுத்தாங்க. அடுத்து உருளைக்கிழங்கு வச்சு ஒரு டிஷ் கொடுத்துருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, என்ன சொல்கிறது, வந்தால் செம்மையாக சாப்பிட்லாம். அப்புறம் ஒவ்வொரு பஃபே நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருந்தேன் ஆக்சுவலி, ஒவ்வொரு பிளேட்டும். ஃபஸ்ட்டு வந்து ரைஸும் ஒரு கிரேவியும் இருந்துச்சு, நெக்ஸ்ட்டு ஒரு சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க. அண்டு அப்புறம் வந்து மீன் வறுவல் வித் மீன் குழம்புன்னு நினைக்கிறேன், அது இருந்துச்சு. எக்கச்சக்க டிஷ் இருந்துச்சு ஆக்சுவலாக. அப்புறம் நூடுல்ஸு சாஸு, அது பார்த்ததும் தான் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. அன்றைக்கி என்னமோ எனக்கு நிறைய சாப்பிட தோணலை. ஸோ ஜஸ்ட்டு ஒரு 6 rounds தான் சாப்பிட்ருப்பேன் நான். சாப்பிடாமல் நல்லா பசியோடு வந்து இருந்தோன்னு இங்கே வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம் இங்கே. நெக்ஸ்ட்டு வெஜ் தம் பிரியாணி, அதுவே பார்த்திங்கன்னா சூப்பராக டேஸ்ட், ஆனால் அடிச்சுக்கவே முடியாது. செம ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. நமக்கு தெரியும்ல அந்த குவாலிட்டி எல்லாம், அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சிக்கன் பிரியாணி, ஒரு பிரியாணி விட்டு வைக்கல, எல்லாத்தையும் அடித்து நொறுக்கியாச்சு. அப்புறம் சிக்கன் குழம்பு, நிறைய வெரைட்டி இருந்துச்சு ஆக்சுவலாக. என்னென்ன குழம்பு என்னன்னே தெரியல, பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு எடுக்கலாமான்னு யோசித்து அப்படியே எடுத்து சுற்றிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு முட்டை குழம்பு சம்திங், நிறைய இருந்துச்சு வெரைட்டி. மட்டன் மாதிரி இருக்கு ஆக்சுவலாக.
அப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருந்துச்சு, எடுக்கலாமான்னு பார்த்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்டை கேட்டேன் அடுத்த ரவுண்டுக்கு எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி. சரி, நான் அடுத்த ரவுண்டுக்கு அதை தள்ளி போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு குழம்பு, இதெல்லாம் செகண்ட் ரவுண்டுக்கு தள்ளி வச்சுருந்தோம். ஸோ இப்போதைக்கு நம்ம சாப்பிட போகிற எல்லாத்தையும் தட்டில் பிளேஸ் பண்ணிட்டோம். இனிமேல் எடுத்து சாப்பிட வேண்டியது தான் வேலை, எல்லாத்தையும் எடுத்து டேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு அவங்களே நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ப்ரொவைட் பண்ணாங்க, பெப்சி, கோக்கு, மஜிட்டோ அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. நான் மஜிட்டோ சூஸ் பண்ணேன். ஸோ தட் சாப்பிட்டுட்டு அது குடிச்சிட்டா நல்லா டைஜஸ்ட் ஆகிடும். வேறு லெவலில் சாப்பிட்டேன். இன்னொரு வாட்டி எப்போ போவேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். ஆக்சுவலி இதை எடிட் பண்ணும்போதே எனக்கு அப்படியே நம்ம நம்மன்னு இருந்துச்சு வாய். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ சூப்பு. ஆக்சுவலாக ரா டொமேட்டோ சூப், எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் அவ்வளோ செமையாக இருந்துச்சு. ஏன்னா அதை நான் சாப்பிட்டதுனால சொல்கிறேன், நிஜமாக டொமேட்டோவை இப்படி ஒரு ரெசிபியாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், இப்போ தான் தெரியும். கொஞ்சம் மைல்டான சூட்டில் சாப்பிட்டோம் அப்படின்னா செமையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது மட்டன் சுக்கா குக்கா சம்திங் சொன்னாங்க, இது ஓகேவாக இருந்துச்சு. எனக்கு ஓரளவுக்கு சாப்பிட்டேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரவுண்டு ஸ்வீட் செக்ஷன் வந்தாச்சு, எல்லா கேக்லேயும் ஒவ்வொரு பீஸ் எடுத்து இல்லாத வெரைட்டிஸே இல்லை. ரா ஃப்ரூட்ஸு, வெஜிடேபிள், இது இந்த பாதாம் ஜூஸ், பாதாம் கீர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா பண்ணியிருந்தாங்க, அந்த ஸ்டாண்டர்டு குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ ஸ்வீட்ஸ் சாப்பிட்டதுமே ஒரு மாதிரி தகட்டிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ரா மேங்கோ, ரஷ்யன் சாலடு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே ஓரளவுக்கு ஸ்வீட் தான், ஸ்வீட் கேட்டகரி தான். ஸோ எல்லாமே சாப்பிட்டு எனக்கு ரொம்ப இனிப்பாக இருந்துச்சா, ஸோ காரமாக சாப்பிடணும்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டு சாட் ஐட்டம் போனேன். சும்மா சொல்லக்கூடாது, இந்த மாதிரி ஒரு சாட்டை நான் எங்கேயுமே சாப்பிடல. பானிபூரி வேறு ரகம், ஆனால் அடித்து நவுட்டிட்டேன். இப்போ நான் சாப்பிட்றேன் இல்லையா, இதே மாதிரி மூணு பிளேட் கேட்டேன் நான், அதாவது மூணு ரவுண்டு சாப்பிட்டேன். ஒரு இதில் வந்து நாலும் அஞ்சு இருக்கும், அந்த மாதிரி நான் மூணு சாப்பிட்டேன். ஒரு 15 உள்ளே போயிருக்கும். கார சாரமாக இருக்கும் நல்ல அந்த ஜூஸ் வந்து, பானி செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக சாப்பிட்டேன், ஆனால் ரொம்ப பிடிச்சது எனக்கு. அப்புறம் ஃபைனல் டச்சாக கொஞ்சம் குல்ஃபி, ஐஸ்கிரீம் அந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இப்படி தான் என்னோடய பர்த்டே அன்னைக்கு போச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாமே பண்ணிவிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் அன்டில் தி நெக்ஸ்ட், பை ஃப்ரம் சங்கீதா. நன்றி.